நம்ம எல்லாருக்கும் கால்களில் தேவையற்ற அசுத்தமான ரத்தங்கள் தேங்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெரிகோஸ் வைன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 80% ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 84% எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. தினசரி சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமாகவே வெரிகோஸ் வைன் இருக்கிறத நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடிய குணம் தான். இன்றைக்கு ஒரு 19 பெண்ணுக்கு வந்து ஒரு வெரிகோஸ் வைன் ஏற்படுதுன்னா அந்த பெண் அந்த பிரச்சனையை குடும்பத்தில் பேசக்கூட தயங்கிறத நம்ம பார்க்கணும். வெரிகோஸ் வெயின் பொதுவான பிரச்சனையாக ஒரு நரம்பு சுருள் நோய் ஆண்களை விட பெண்களுக்கு தான் கூடுதலாக ஏற்படுறது பார்க்கணும். போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் சொசைட்டி என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போதுன்னு பார்த்தா அதில் நம்பர் 1 இடத்துல நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்ம இடையே வந்து ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வரிகோஸ் வெயின்னா என்ன, அதை பற்றின பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், வரிகோஸ் வெயின்னா என்ன, அது எதனால் ஏற்படுது அந்த பிரச்சனை, அண்ட் இதுக்கான சிம்டம்ஸ்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழில் நரம்பு சுருள் நோய் அல்லது நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக நமக்கு ஒரு இதயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா நமக்கு 3 இதயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இதயத்துடைய வேலை நம்முடைய மேல் இருக்கக்கூடிய நல்ல இரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பரவ வைக்கிறது, உடம்புடைய எல்லா மூளைகளுக்கும் பரவ வைக்கிறது, ஒரு அழுத்தத்தை உருவாக்குவது ஒரு இதயத்தோட வேலை. கால்களில் இருக்கக்கூடிய பிண்ட சதைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை அழுத்தம் கால்களில் இருக்கக்கூடிய இரத்தத்தை திரும்பவும் மீண்டும் வேகமாக இதயத்திற்கு அனுப்ப உதவி செய்கிறது. அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த பிண்ட சதைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட காஃப் மசில்ஸ் நமக்கு 2 இதயங்களாக இருக்குது, 2 கால்கள்லையும். இந்த 3 இதயங்களும் நமக்கு ஒரு சேர வேலை செய்யும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் நார்மலாக இருக்கும். பொதுவாக இதய பாதிப்புக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை நம்ம நிச்சயமாக கால்களில் இருக்கக்கூடிய பிண்டசதைன்னு சொல்லக்கூடிய காஃப் மசில்ஸ்க்கு நம்ம நிச்சயமாக கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கு நேச்சுரலாக கால்களில் தேவையற்ற அசுத்தமடைந்த ரத்தம் தங்க ஆரம்பிக்கும். இரத்த குழாய்களில் ப்ரெஷர் அதிகமாகிறத பார்க்கலாம். இரத்த குழாய்களுடைய டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ நேச்சுரலி நம்ம எல்லாருக்கும் கால்களில் தேவையற்ற அசுத்தமான ரத்தங்கள் தேங்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெரிகோஸ் வைன்னு சொல்கிறது. ஸோ வெரிகோஸ் வைன் அப்படிங்கிறது இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, இப்போ கால்களில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் மேலே வரணும்னா ஒரே ப்ரெஷரில் அது மேலே வர முடியாது. ஸோ கால்களில் ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2-3 இடங்களில் வால்வுகள் இருக்கிறத பார்ப்போம். செக் வால்வ்ஸ்னு பேர். நம்ம டேங்க்கில் தண்ணி ஏற்றணும்னா கூட செக் வால்வ்ஸ் இருக்கும். அந்த செக் வால்வ் என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அந்த தண்ணீரை நிறுத்தி வச்சு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி அது ஓப்பன் ஆகும்போது உயரத்துக்கு தண்ணீர் போகும். இதே ஒரு மெத்தடாலஜி தான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடியது. ஸோ கால்களில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான ரத்தம் மேலே வரணும் அப்படின்னும் போது கால்களில் இருக்கக்கூடிய 2-3 இடத்துல இருக்கக்கூடிய செக் வால்வ்ஸ் நமக்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் ரொம்ப வேகமாக அது இதயத்தை வந்து அடையும், தங்கு தடையின்றி இதயத்தை அடையும். ஆனால் அந்த வால்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஒருவேளை அந்த வால்வு வீக் ஆகுது, இல்லை இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தொய்வுத்தன்மை குறைந்து போகுது. இப்போ வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டியூபு, செடிக்கு தண்ணி ஊற்றுற பிளாஸ்டிக் டியூப் வச்சுருப்போம், அதில் வந்து எலாஸ்டிசிட்டி எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த தண்ணி வேகமாக வரது நீங்கள் பார்க்க முடியும். இதே வந்து 1-2 வருஷம் ஆச்சு வாங்கி அதில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வேகமாக போகக்கூடிய அளவு தானாகவே குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். டிப்பிக்கலி சேம் திங் இதுலேயும் நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். இரத்த குழாய்களுடைய எலாஸ்டிசிட்டி குறையும் போது நமக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பாதிப்பு இரத்த ஓட்டம் குறைகின்ற ஒரு நிலைமை. ஸோ நேரடியாக வால்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு 2 இதயங்கள் 2 கால்களில் இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நேரடியாக இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி குறையக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு உருவாகக்கூடிய ஒரு நோய் தான் வெரிகோஸ் வைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் நோய் அல்லது நரம்பு முடிச்சு நோய். மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 80% ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 84% எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் ரொம்ப அதிகமான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் தினசரி சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமாகவே வெரிகோஸ் வைன் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
84% பெண்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அதிகபடியா பாதிக்கிறவங்க பெண்களா தான் இருப்பாங்களா டாக்டர்? ஏன் பெண்களுக்கு வரிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன? சரி, பெண்களை பொறுத்தவரையிலும் 10 காரணங்கள் இருக்குமா. நம்பர் 1, அவர்களுடைய ஹார்மோன் பேலன்சஸ். ஒவ்வொரு மாதம் மாதவிலக்கு ஏற்படும் போது அவங்க உடம்புல ஏற்படுகின்ற ஹார்மோன் பேலன்ஸ். ஸோ பெண்கள் நிறைய பேர் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, மாதவிலக்குக்கு முன்பு உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, மாதவிலக்கு முடியும் போது அவங்க உடல் எடை மாறுறது. ஸோ இது ஒரு காரணம். இரண்டாவது, ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடியது, ஒரு குழந்தை பெறக்கூடிய அந்த 10 மாத காலத்தில் அவங்க ஒரு உயிர் இல்லை, 2 உயிருக்கு தேவையான வேலைகள் அவங்க செய்கிறதுனால இரத்த அழுத்தங்களும் இரத்த குழாய்களோட பாதிப்புகளும் ரொம்ப காமனாகவே ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, ஒபேசிட்டி. நிச்சயமாக உடல் எடை பருமன் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய காரணங்களால் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. நான்காவது, மன அழுத்தம் சார்ந்த காரணிகள். இன்றைக்கு நிறைய ஆண்களை விட கிட்டத்தட்ட 50% மன அழுத்தம் பெண்களுக்கு கூடுதலாக இருக்குது. ஐந்தாவது, ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள். இன்றைக்கு பெண்கள் வந்து நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கமும் கிடையாது, அதே போல் சாப்பிடுகின்ற உணவு முறைகளும் இன்றைக்கு நிறைய பெண்கள் சத்துள்ள உணவு எது, சத்தற்ற உணவு எது, உடலை பாதிக்கக்கூடிய உணவு எதுன்னு ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் படித்திருக்கிறார்களே தவிர ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் கவனம் அதிகமாக இல்லை. ஆறாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு சர்ஜரி அதிகமாக யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா பெண்களுக்கு தான் நடக்குது. பித்தப்பை கற்களில் ஆரம்பித்து கால்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஆரம்பித்து நிறைய சர்ஜரி பெண்களுக்கு நிறைய ஏற்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஏழாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பார்த்தோம்னா, பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவது நிற்கக்கூடியது தான். இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, அதே போல் இன்றைக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக ஒரு வேலை செய்யக்கூடிய அல்லது ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவது நிச்சயமாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால. எட்டாவது, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடிய குணம்தான். இன்றைக்கு ஒரு ஆண்களுக்கு ஒரு மூட்டு வலி ஏற்படுதுன்னா உடனே அந்த பெண் அந்த ஆண்களை சத்தம் போட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போவோன்னு கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு மூட்டு வலியோ கால் வலியோ ஏற்படும் போது உடனே போய் பார்க்குறாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்பதாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெண்களுடைய மெனோபாஸ்க்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று, ரொம்ப 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 வேகமாக அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது அவங்க தசைகளுடைய இறுக்க நிலைமையிலிருந்து அனைத்துமே மாறி போகிறத பார்க்குறோம். பத்தாவது காரணம், ரொம்ப சாதாரண ஒரு காரணம்தான், இன்றைக்கு உடல் அலட்சியங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு பொருளாதாரம் உளவியல் சார்ந்த காரணங்களும் இருக்கிறது இன்றைக்கு பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு 19 வயது பெண்ணுக்கு வந்து ஒரு வெரிகோஸ் வயன் ஏற்படுதுன்னா அந்த பெண் அந்த பிரச்சனையை குடும்பத்தில் பேசக்கூட தயங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு திருமணம் முடிந்த பிறகு கால்களில் வலி ஏற்படுதுன்னும் போது, திருமணம் முடிந்த பிறகு திருமணம் வீடு கணவர்கிட்டையோ அல்லது கணவர் வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட நிறைய பேர் கவலைப்படுறது பார்க்கும். ஸோ இந்த 10 காரணங்கள், இன்றைக்கு ஆண்களுக்கு இல்லாத இந்த 10 காரணங்கள் எங்களுக்கு பெண்களில் 184% பேருக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு வந்து 10 காரணங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க டாக்டர். அண்ட் அப்போ ஆண்களுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது? நிச்சயமாக ஆண்களுக்கு இது வரக்கூடிய காரணங்களில் நிச்சயமாக ஆக்குபேஷனல் ஜாட் வேலை செய்யக்கூடியது, ஆசிரியர் வேலையிலிருந்து காவலர்கள் வேலை வரை, உணவு சமைப்பதிலிருந்து உணவு பரிமாறுகின்ற வேலை வரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆண்கள் நின்று செய்யக்கூடியது இருக்குது. நிறைய ஆண்கள் இன்றைக்கு நடைபயிற்சியை விட்டுட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஒரு 2-வீலர்லேயோ கார்லேயோ போகக்கூடிய முயற்சிகளை தான் செய்கிறாங்களே தவிர யாரும் நடைபயிற்சி செய்கிறது கிடையாது. பெண்களுக்கு இல்லாத மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம், ஆண்களுக்கு மது பழக்கமும் புகைப்பழக்கமும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலே மன அழுத்தம் சார்ந்த காரணிகள். ஒரு காலத்தில் தைராய்டு நோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் பெருசாக வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாறி போய் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்புகள், தைராய்டு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். பெண்களுக்கு எப்படி ப்ரெக்னன்சி ஒரு நிலைமையாக இருக்கிறதோ அதே போல் ஆண்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு விபத்துகள் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை அது சம்பந்தப்பட்ட ஓய்வுகள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். சர்க்கரை நோயுடைய பாதிப்பு, ரொம்ப இளவயது சர்க்கரை நோய்ங்கிறது ஆண்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் இரு சாரரும் வந்து இன்றைக்கு இந்த நோயினால் அவதிப்படுவதற்கோ நோய் ஆரம்பிப்பதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலும் பெண்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஆண்களுக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு மிக மிக அதிகம். ஒரு பெண்களுக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் வெரிகோஸ் வெயின் பொதுவான பிரச்சனையாக ஒரு நரம்பு சுருள் நோய்,
ஆண்களை விட பெண்களுக்கு தான் கூடுதலாக ஏற்படுறத பார்க்கும். வெரிகோஸ் வெயின் வந்துட்டு யாருக்கெல்லாம் வரும் அண்ட் முக்கியமாக என்ன மாதிரியான ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வரும் டாக்டர்? சரி, இப்போ ஆண்களை பொறுத்தவரையிலும் 12-13 வயது ஆண்கள்லேருந்து இந்த பிரச்சனை வரதை நம்ம பார்க்க முடிகிறது. விளையாட்டு, நிறைய காயங்கள் படுவது, விபத்துகள் ஏற்படுவது, இது எல்லாமே ஆண்களுக்கு இது ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் ஒரு தைராய்டு நோயோ அல்லது உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ப்ரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 22-23 வயதுக்கு மேலே ஏற்படும் போது இருக்கக்கூடிய விஷயங்களோ, அது ஏற்படும் போது தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதை பார்க்குறோம். ஆனால் வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான். இப்போது இந்த கோவிட் வந்துருச்சு, லாஸ்ட்டு 2 இயர்ஸ் நம்ம யாருமே எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் நிறைய சாப்பிட்றோம், நிறைய டிவி பார்க்குறோம், நிறைய சேரில் சோஃபாவில் உட்காந்துருக்கோம். ஸோ அப்போ நேச்சுரலி நமக்கு என்ன ஆகுது, நம்ம எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் சொசைட்டி என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போதுன்னு பார்த்தா அதில் நம்பர் 1 இடத்துல நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு இது வந்து உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் வேறொரு தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா.